வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழைய சொறு பச்சை மிளகாவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. கூடிய பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூடிய ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இது வேகிற டைமில் அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு நல்லா சூடான பிறகு இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு மிளகு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகு சீரகத்தை ஒன்றா சேர்க்கக்கூடாது. மிளகு பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சீரகம் வேகமாகவே பொரிஞ்சிடும். அதனால் மிளகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ முந்திரியோட கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடிய காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை வந்து 2 கொத்து போல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு வந்து 1/2 கப்பு பாசிப்பருப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ ரவை சேர்த்துட்டு ரவை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து அடுப்பு குறைவாக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது போல் நல்லா குறைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இதில் வந்து நாம் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை, 1/2 கப் பாசிப்பருப்பு, மொத்தம் 1/2 கப் எடுத்தோம். இதுக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த ரவா பொங்கலுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பாசிப்பருப்பு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவை சேர்த்துக்கலாம். ரவையை மொத்தமாக அப்படியே கொட்டிடாதீங்க, அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு குறைவாக வச்சு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சேர்த்த ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் கொலகொலந்த இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து பரிமாறும் போதுல கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த ரவா பொங்கலை பொறுத்த வரைக்கும் இது போல் நல்லா தளத்தளன்னு இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யும் போதுலேயே வந்து கொஞ்சம் இறுக்கமாக செஞ்சிட்டிங்கன்னா ஆறுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு கல் மாதிரி ஏறும். அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ வந்து இந்த பொங்கலை வந்து நான் எடுத்து காட்டுறேன், எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது போல் நான் சொன்ன அளவுகளை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.